முத்து. அவர் நம்மள மாதிரி இல்ல, அவர் ரூட்டே தனி. நேத்து 4வது நாள் ஆலவன் தான் முத்து ரீரிலீஸ் வந்து எவ்வளவு வந்து வசூல் வந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம். இது இல்லாம அனிமல் வந்து வெறும் 11 நாள்ல மிகப்பெரிய கலெக்ஷன் மட்டும் எடுத்தது இல்லாமல் 250 கோடிக்கு மேலே லாபம் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? வெறும் 11 நாளில். ஸோ அது டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் பார்க்கிங், அப்புறம் அன்னபூரணி, ஜோ, இப்போ வந்திருக்க காஞ்சோரிங், இந்த படங்களோட மொத்தமாக ஒவ்வொரு படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸு, ஒவ்வொரு படமும் எவ்வளோ தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, ப்ராஃபிட் வரப்போதா இல்லை ஹிட் ஆக போதா ஃப்ளாப் ஆக போதா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, பேட்டை தான். பேட்டை படத்தில் வந்து ரஜினி சார் வந்து அந்த ரவுடிங்லாம் எல்லோரும் எகிரி குச்சி வருவாங்க, அப்போ நடுவில் அந்த ஒரு ஈச்சார் போட்டு அதில் உட்காந்து பழைய பாட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பார், அந்த ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் எஸ்கே அரவிந்தன், அப்புறம் ஜனா ஜெனி, சந்திரசேகர், விஜய் சான், அப்புறம் மனித தெய்வம், சூப்பர் ஸ்டார் வாழ்க அப்படிங்கிற ஒரு தர மொத்தமாக இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாள், அதனால் ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, என்ன வீடியோனா ரஜினி சார் அவர்களோட டாப் 10 ஹையஸ்ட் கிராசர், அதில் வந்து வெறும் பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் மட்டும்தான், ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்து மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்த திரைப்படங்கள், அந்த படத்தோட லிஸ்ட்டு போட்டிருக்கேன், நீங்கள் வீடியோவை செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். சாம் பகதூர் அந்த படத்தோட 11வது நாள் வசூல். இந்தியாவில் வந்து 2,18,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,08,00,000. இந்தியாவில் இந்த படம் இதுவரை 65,05,000,000, வேர்ல்டு வைடு 74,29,00,000, பட்ஜெட் 65 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 40 கோடிக்கு போயிருக்கு, இதுவரையும் ஷேரு 40,11,00,000. ஸோ இன்னையிலேருந்து இந்த படம் ப்ராஃபிட்டு, இந்த படம் இதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே ப்ராஃபிட்டு. ஸோ பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ராடினரி மேன் அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 68,00,000, வேர்ல்டு வைடு 76,00,000, இதுவரையும் இந்த படம் 9,11,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 42 கோடி. ஜோ அந்த படத்தோட டே 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 6,00,000, வேர்ல்டு வைடு 7,00,000, தமிழ்நாட்டில் 2,85,00,000, வேர்ல்டு வைடு 3,26,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3,50,00,000, தேட்டர்கள் ரைட்ஸும் 1,65,00,000 போயிருக்கு, இப்போ வரையும் ஷேரு 1,76,00,000. ஸோ இப்போ இந்த படம் 18வது நாள் வரையும் 11,00,000 லாபம் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள் பிரேக் இவன் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இந்த படம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னும் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அன்னபூரணி இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4,00,000, வேர்ல்டு வைடு 6,00,000, தமிழ்நாட்டில் 3,90,00,000 இதுவரையும் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 4,92,00,000, பட்ஜெட் 10 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 7 கோடிக்கு போயிருக்கு, ஷேரு 2,65,00,000. ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமையுது. பார்க்கிங் இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 16,00,000, வேர்ல்டு வைடு 18,00,000, இதுவரையும் தமிழ்நாட்டில் 4,92,00,000, வேர்ல்டு வைடு 5,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 4,10,00,000 போயிருக்கு, இதுவரையும் 3,05,00,000 ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் 2 கோடி வசூல் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ 50-50 இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அப்படியே லாங் ரன் போச்சு அப்படின்னா டெய்லி ஒரு 20,00,000 25,00,000 அந்த மாதிரி வசூல் பண்ணிச்சுன்னா பரவாயில்ல, இப்போவே 16,00,000 17,00,000 வந்துருச்சு. ஸோ என்ன இருந்தாலும் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கூட, அதாவது 9th ஆராவுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது, அதையும் தாண்டி அதோட அதிக வசூல் பண்ணிச்சு இந்த படம். அனிமல் அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 21,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,28,00,000, கர்நாடகாவில் 76,00,000, கேரளாவில் 8,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் 4 கோடி. ஸோ 21,18,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஒரு வீக் டேயில் 20 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்கிறது பெரிய விஷயம்.
அதுவும் தமிழ்நாட்டில் இதுவரையும் டோட்டலாக 8,46,00,000, ஆந்திரா தெலுங்கானால 64,62,00,000, கர்நாடகாவில் 30,65,00,000, கேரளாவில் 2,80,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 424,88,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 207,35,00,000. ஸோ 738,76,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 11 நாளில். இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் 200 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 110 கோடிக்கு போயிருக்கு, இந்தியாவில் ஷேர் 286,96,00,000, ஓவர்சீஸ் ஷேர் கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட வந்திருக்கு, 99,52,00,000, டோட்டலாக 386,48,00,000 இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ப்ராஃபிட்டு இப்போவே 276,48,00,000. ஸோ பட்ஜெட்டை விட டபுள் மடங்கு மேலே, அதாவது 2.5 மடங்கு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. வேறு லெவல் சம்பவங்க வெறும் 11 நாளில். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னொரு 2 வாரம் ஓடுறதுக்கு பாசிபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1,000 crore பாசிபிளாக எடுத்துரும். ஸோ ஈஸியாக வந்துடும் 1,000 crore நினைக்கிறேன். அப்புறம் ஹாய் நன்னா, அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 3,08,00,000, கர்நாடகாவில் 43,00,000, கேரளாவில் 2,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,00,000, அப்புறம் ஓவர்சீஸில் 76,00,000, வேர்ல்டு வைடு 4,42,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 94,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 26,14,00,000, கர்நாடகாவில் 4,60,00,000, கேரளாவில் 11,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 26,00,000, ஓவர்சீஸில் 12,52,00,000, இதுவரையும் 44,57,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 50 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 28 கோடி போயிருக்கு, ஷேரு 24 கோடி. ஸோ இன்னும் இந்த படம் வந்து ஒரு 7-8 கோடி வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணிவிடும். ஸோ இப்போ போகிற போக்கை பார்த்தா இந்த படம் பண்ணிவிடும் தான் தோணுது. இன்னொரு 2 நாளில் இந்த படம் பிரேக் ஈவனும் பண்ணிவிடும், ப்ராஃபிட்டும் எடுத்துரும். ஸோ இந்த 5 நாள் வசூல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வசூல் தான் எடுத்திருக்கு, 44 கோடி. அதுக்கடுத்ததாக காஞ்சூரிங் கண்ணப்பன், அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 91,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான வசூல் ஆக்சுவலாக நேற்று, இது வேர்ல்டு வைடு 1,11,00,000. தமிழ்நாட்டில் இதுவரையும் 4,86,00,000, வேர்ல்டு வைடு 5,51,00,000, பட்ஜெட் 8 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 4.5 கோடிக்கு போயிருக்கு, இதுவரையும் 3,03,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 4 நாளில் ஷேரு. ஸோ இந்த படம் இன்னும் ஒரு 3-4 நாளில் இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணிவிடும். ஸோ இந்த படமே ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைய போகுது. ஸோ அதுக்கடுத்ததான் முத்து ஆளவந்தான், இந்த படங்களோட ரீரிலீஸ் கலெக்ஷன், முத்து ரீரிலீஸ் டே 4, தமிழ்நாட்டில் 4.5 லட்சம், டோட்டலாக இந்த படம் வந்து 5,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் டோட்டலாக 30,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் 26.5 லட்சம். ஸோ 4 நாள் கலெக்ஷன் ஒரு சூப்பரான வசூல் தான். அப்புறம் ஆளவந்தான் ரீரிலீஸ் டே 4, தமிழ்நாட்டில் 13,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,00,000, ஓவர்சீஸில் 4,00,000, 18,00,000 வந்து வேர்ல்டு வைடு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது இப்போ 2 வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள், தமிழ் படங்கள் இதோட கம்மியாக தான் எடுத்திருக்கு. ஸோ அதுதான் உண்மை. அதாவது நீங்கள் இப்போது ஃப்ரெஷ்ஷாக இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து, இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து, அது சின்ன ஹீரோவோ பெரிய ஹீரோவோ, இப்போ எடுத்த படத்துக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து அதை இன்றைக்கி ரீரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு இது வந்து, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் வந்து வசூல் அதிகமாக எடுத்திருக்கு. அப்புறம் ஆளவந்தான் ரீரிலீஸ் அந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9,00,000, ஓவர்சீஸில் 25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, டோட்டலாக இந்த படம் 92,00,000. ஸோ இந்த படம் இன்னைக்கு 1 கோடியை கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கோடி கிராஸ் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ ஆளவன் தான் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.